அம்மா, வாவ், இன்னைக்கு என்னம்மா பண்ண போறேன்? இன்னைக்கு கறியை வறுத்துட்டு ரசம் வைக்க போறேன். ஏப்பா, எனக்கு பிடிச்ச சாப்பாடுமா. இப்போ என்னம்மா பண்ணும் கறியா? கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், கொஞ்சம் பொடுசாக அரிஞ்சிட்டு அலசி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். சரிம்மா, கட் பண்ணிடுமா? ஆ, கட் பண்ணிவிடும். கட் பண்ணுமா? அம்மா, ஓ, முடிஞ்சாம்மா? ஆ, முடிஞ்சிட்டு. என்னம்மா பண்ண போய்? போய் தண்ணி ஊற்றி அலசிடுவோம். சரிம்மா. இப்போ கறியெல்லாம் அலசிட்டு வந்தாச்சு. இப்போ மசாலாலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ மஞ்சத்தூளை போட்டுருவோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டு கிளறியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டும் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு போட்டு கிளறியாச்சு. இப்போ ஜீரகம் தூள் போட்டு கிளறிடுவோம். இப்போ ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு கிளறியாச்சு. இப்போ அடுத்து தயிரை போட்டு கிளறிடுவோம். தயிரும் போட்டு கிளறியாச்சு. அடுத்தது உப்பு போட்டுடுவோம். அதுக்கு தேவையான உப்பு போட்டு உப்பெல்லாம் போட்டு கிளறியாச்சு. இப்போ லெமன் ஒன்று புழிஞ்சு ஊற்றிப்போம். இப்போ லெமனும் போட்டு கிளறியாச்சு. அடுத்தது கொத்தமல்லி தழை போட்டு கிளறிடுவோம். இப்போ நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுருவோம். பச்சை மிளகா அரிஞ்சாச்சு. இப்போ தக்காளியை பொடுசாக அரிஞ்சுப்போம். எங்கள் தக்காளியை பொடுசாக அரிஞ்சாச்சு. இப்போ வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுப்போம். திவிக்கு ஸ்கூல் லீவ் விட்ருக்காங்க ஒரு வாரம். அதுக்காக அவங்க ஆத்தா வீட்டு போகணுன்னு அழுதுகிட்டு இருந்தானா, அதுக்காக எல்லாம் குடும்பத்தை போயிருக்காங்க. இப்போ நாங்கள் கறியை வறுத்துட்டு ரசம் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். கொத்தமல்லி தழை அரிஞ்சாச்சு. இப்போ பூண்டை உரிச்சிடுவோம். பூண்டெல்லாம் உரிச்சாச்சு. இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்து வச்சுட்டு அடுப்பை ரெடி பண்ணிவிடுவோம்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். பாருங்க இவ்வளோ பெரிய சட்டின்னு பார்க்காதீங்க, இது கொஞ்சம் தாராளமாக செய்யலாம். சின்ன சட்டியாக இருந்தால் அப்படியே ஒரு மாதிரியாக செய்ய முடியாது, அதுக்காக தான் இந்த சட்டியை போட்டுட்டேன். இப்போ எண்ணெய் சட்டி காய்ச்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றுருவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு கறிப்பட்டையை போட்டுருவோம். இப்போ பெருஞ்சீரகத்தை போட்டுடுவோம். பெருஞ்சீரகம் செவந்துட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். இப்போ வெங்காயம் செவந்துருச்சு, இப்போ தக்காளியை போட்டுடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ பச்சை மிளகாய் போட்டுடும். பச்சை மிளகா கருவேப்பிலை நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிடுவோம். அது நல்லா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ ஜீரகம் மிளகு கொட்டி அதோட சேர்த்து பிரட்டிப்போம். இப்போ நல்லா வதக்கியாச்சு, இஞ்சி பூண்டுலாம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ கறியை போட்டு வதக்கிடுவோம். நல்லா வெங்காயம் தக்காளியோடய போட்டு கறியும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கணும். நல்லா தண்ணி ஊற்றாத லைட்டாக தண்ணி ஊற்றி மூடிடுவோம். இப்போ மூடிடுவோம். நல்லா கொதிச்சுட்டு இப்போ மிளகா தூள் போட்டுருவோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா இருக்குங்க, ரசத்துக்கும் வறுத்த கறிக்கும் சூப்பராக இருக்குது.